கைஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்? அதாவது கம்யூனிட்டி டேப். கம்யூனிட்டி டேப்னு சொன்னோடனே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஜஸ்ட் ஒரு பிக் தானே இல்லை ஒரு போல் அவ்வளோதானே அப்படின்னு தான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் கம்யூனிட்டி டேப்ல என்னென்ன இருக்குன்றத பல வீடியோஸை நானும் பார்த்துருக்கேன், பட் நியூ அப்டேட்டட் யூடியூப்ன்றது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் எனக்கு எப்போ கம்யூனிட்டி டேப் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட 1K சப்ஸ்கிரைபர் தொட்டி கம்யூனிட்டி டேப் எனக்கு எவ்வளோ லேட்டாக கிடச்சிச்சுன்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப ஷாக் ஆவீங்க. ஸோ அதுவும் பேச போகிறோம். அது இல்லாமல் எப்படி கேட்கறது யூடியூப் கிட்ட நம்ம எப்படி கம்யூனிட்டி டேப் வாங்கணும் அப்படின்றது கேட்க போகிறோம். ஸோ நியூ அப்டேட்டட் யூடியூப்பில் ஓகேவா? ஸோ இதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களை நோக்கி வரும் ஓகேவா? அது மட்டும் சொல்கிறது முன்னாடி நம்ம சேனல் இது வந்து பிகினிங் இல்லை, இட்ஸ் நாட் அ பிகினிங் அப்படின்னு தான் சொல்ல போகிறோம். ஒரு பெரிய ஒரு இடத்த தொடர்றதுக்கான ஒரு சின்ன ஒரு மைல்கல் அப்படின்னு சொல்லிக்கிறோம் ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ஸ்டார்ட் த வீடியோ அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, கம்யூனிட்டி டேப்னோடனே எப்படி வாங்குவோம் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நார்மலாக உங்களுடைய லோகோவை கிளிக் பண்ணணும், ஹெல்ப்பை கிளிக் பண்ணணும், ஹெல்ப்னா ஃபீட்பேக்கை கிளிக் பண்ணணும் ஓகேவா? அங்கே நார்மலாக ஃபஸ்ட்டு யூடியூப் டீம் அப்படின்னு ஃபஸ்ட்டு டைப் பண்ணணும் ஓகேவா? சப் பண்ணோடனே ஐ எம் ரீச்சிங் 1K சப்ஸ்கிரைபர்ஸ் ஓகே, நார்மலாக பண்ணுறது தான். ஐ எம் ரீச்சிங் 1K சப்ஸ்கிரைபர்ஸ் பட் நாட் எனேபிள் கம்யூனிட்டி டேப், ஸோ ப்ளீஸ் எனேபிள் த கம்யூனிட்டி டேப், திஸ் இஸ் மை 4th ரிக்வஸ்ட் அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கணும். கடைசியில் உங்களுடைய ஏதோ வீடியோக்கான லிங்க்கை கீழே கொடுத்துக்கணும். கொடுத்தோடனே லாஸ்ட்டில் தேங்க்யூ கொடுத்துக்கிட்டு யூடியூப் டீம் யூடியூப் சப்போர்ட் டீம் இந்த மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துட்டு அப்படியே ஃபீட்பேக்கை ஆன் பண்ணிட்டாவே போதும் ஓகேவா? ஸோ எப்படி தான் பண்ணும் அப்படின்னு பல வீடியோஸில் சொல்லுவாங்க. ஆனால் நானும் இந்த மாதிரி தான் 4 வாட்டி கொடுத்தேன். கரெக்டாக June 1st எனக்கு 1K சப்ஸ்கிரைபர் வந்துச்சு. அன்றைக்கி நைட்டு 1 வாட்டி கொடுத்தேன், அடுத்த நாள் காலையில் 1 வாட்டி கொடுத்தேன், 1 நாள் கழிச்சு 1 வாட்டி ரிக்வஸ்ட் கொடுத்தேன், 1 நாள் கொடுத்தேன். இப்படியே June 4 ஆயிடுச்சு ஓகேவா? எனக்கு கம்யூனிட்டி டேப் ஆன் ஆகிறதுக்கு சரியா 10 நாள் ஆச்சு ஓகே. கரெக்டாக June 10th காலையில் நார்மலாக அந்த யூடியூப்ல வீடியோ அப்லோட் பண்ணால் கேமரா மாதிரி இருக்குல்ல, திடீர்னு கேமரா மேலே ஒரு ப்ளஸ் இருந்துச்சு. ஸோ அதை தொட்டு யூடியூப் லைவ் போடலாமே அப்படின்னு ட்ரை பண்ணுறதுக்கு பண்ணேன். அப்போ திடீர்னு கீழே போஸ்ட் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்து கம்யூனிட்டி டேப் இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப லேட்டாக கிடச்சிச்சுன்றது ஒரு மாதிரி கவலையாக போச்சு. ஏன்னா 9th அப்போ பொது தேர்வை ரத்து பண்ணாங்க ஓகேவா? தமிழ்நாட்டில் 9th ரத்து பண்ணாங்க. ஸோ நம்ம ஒரு போல் வச்சு கவர்மெண்ட்டுக்கு சென்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்தது. ஸோ அது வீணாக போயிடுச்சு, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஸோ அடுத்த நாளே கரெக்டாக ஆயிடாச்சு கம்யூனிட்டி டேப். ஸோ 10 நாள் ஆச்சு. ஸோ பல வீடியோஸை சொல்லுவாங்க 2-3 நாள் ஆகிடும், 2 ஹவர்ஸில் ஆகிடும், 5 ஹவர்ஸில் ஆகிடும், இதெல்லாம் நம்பாதீங்க. ஒரு சில வீடியோஸ் அதை பொறுத்து தான், அதாவது உங்களோட மெயிலில் நீங்கள் 1K சப்ஸ்கிரைபர் தொட்டுச்சின்னு யூடியூப்லேருந்து எப்போ மெயில் வருதோ அதுக்கப்புறம் ப்ளீஸ் நீங்கள் அதுக்கப்புறம் தான் நீங்கள் போய் ரிக்வஸ்ட் கொடுங்க. அது வரைக்கும் நீங்கள் 1K சப்ஸ்கிரைப் தொடர்ந்து யூடியூபுக்கு போகாது அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு நன்றி, தேங்க்யூ.